ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் இஸ் ஹாரி. சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். ரஜினி சாருடைய 169வது படம் எப்போ எடுக்க போகிறாங்க, இந்த படம் வந்து கன்ஃபார்மாக வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்களா, இல்லை இந்த படம் வந்து ட்ராப் ஆகிடுமா, ரஜினி சார் இந்த படத்தில் நடிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு 1008 குவஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரசிகர் மத்தியில் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. அதாவது ரஜினி சாருடைய அந்த உடல் நலம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுது இந்த கொரோனா காலத்தில். ஸோ சன் பிக்சர்ஸோடைய படத்தை பார்த்தீங்கன்னா அவர் வந்து பொறுமையாக வந்து பண்ணிக்கலாம், அவசர காட்ட வேணாம், ஸோ கொரோனாலாம் ஒட்டு மொத்தமாக முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. படம் அநேகமாக அக்டோபர் நவம்பரில் தான் ஆரம்பிப்பாங்க, இல்லை அந்த படமே கூட டிசம்பர் ஜனவரி கூட மாறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா எலெக்ஷன் இருக்குது, இந்த நேரத்தில் ரஜினி சார் வந்து அடுத்த படத்தில் வந்து கமிட் ஆவாரா அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசி இந்த நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து தெலுங்குல பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி ஹீரோ வச்சு படம் எடுக்க போகிறதா இப்போ வந்து தகவல் வந்திருக்கு. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாட்கள் போக போக அடுத்த படம் கமிட் ஆகாமல் இருக்கிறது, ரஜினி சார் கிட்டேருந்து ஒரு உறுதியான ஒரு அப்டேட் வராமல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திருக்கு. இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா தெலுங்குல பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்துகிட்டே இருக்கு, அதே போல் அவருக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா டபுளாக தரத்துக்கு ரெடியாக இருக்கிறாங்க அங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ்லாம் அப்படின்ற ஒரு தகவல் அவருக்கு போகவே அவர் அதில் பார்த்தீங்கன்னா அணுகியிருக்காரு. அந்த அப்ரோச்சில் அவருக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் கிடைக்கவே சரி அதில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெலுங்குல பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி ஹீரோக்கு வந்து ஒரு கதையை சொல்லியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த படம் வந்து ஓகே ஆகிற பட்சத்தில் அவர் அடுத்தது தெலுங்கு படத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ண போயிட்டு வருவார். ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழ் ஹிந்தி தெலுங்குன்னு சொல்லிட்டு மூணு லாங்குவேஜில் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்களாம். அநேகமாக அடுத்த படம் அவருக்கு வந்து தெலுங்கு படத்தில் தான் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பக்கம் சன் பிக்சர்ஸ் படத்தை முடிச்சுட்டு ரஜினி சார் கட்சி ஆரம்பிச்சுட்டு ஃபீல்டு ஒர்க் பார்த்துட்டு எலெக்ஷனுக்கு ரெடி ஆகிறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும் டைம். இதுக்கு நடுவில் கமலஹாசனுடைய படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை, இவங்க ரெண்டு பேரும் இணைந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு சாத்தியக்குறையே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இப்போ கோலிவுட் வட்டத்தில் பேசினிருக்காங்க. ஆனால் இப்போ கமலஹாசன் அவர்கள் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இந்த படத்துடைய பூஜையை வந்து பொங்கல் டைமில் போட்டுட்டு அந்த படத்துடைய பிஸ்னஸை முதல் பண்ணிடலாம். ஸோ வேர்ல்டு வைட்ல இருக்கக்கூடிய தியேட்டரிக்கல் ரைட்ஸாக இருக்கட்டும், இல்லை டிஜிட்டல் ரைட்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஆடியோ சேல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டாக்கா அதில் வர ப்ராஃபிட் வச்சு நம்ம எலெக்ஷனை சந்திச்சிக்கலாம், படத்தை வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நம்ம பொறுமையாக எடுத்துக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஆலோசனையில் வந்து இப்போ கமலஹாசன் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் கிட்ட வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுங்கிறதா சொல்லியிருக்காங்க. மீன்வேல் வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்களும் பார்த்தீங்கன்னா அந்த தெலுங்கு படத்தோடைய ப்ராஜெக்ட்டு முடிச்சுட்டு வந்துடுவாரு. ஸோ கரெக்டாக இருக்கும், இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரஜினி சார் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படியாவது இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து ரஜினி சார் கமிட் பண்ண வச்சுனோம் அப்படின்ற ஒரு முடிவோட பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் வந்து ஈடுபட்டுங்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ரஜினி சார் தான் இதுக்கப்புறமேட்டா ஃபைனல் கால் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தகவல் வந்து எனக்கு. ஸோ ரஜினி சார் என்ன மாதிரியான முடிவு எடுப்பாருன்னு தெரியல, ஏன்னா எலெக்ஷனுக்கு அப்புறமேட்டா என்ன மாதிரியான ஒரு நிலவரம் இருக்கும்னு நமக்கு தெரியாதா, அப்போ வந்து ரஜினி சாருக்கு எப்படி வந்து அது ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குன்றதும் தெரியாது. ஸோ அதனால் ரஜினி சார் என்ன முடிவு பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு ரசிகரை தாண்டி கோலிவுட் வட்டாருமே பார்த்தீங்கன்னா அதை ரொம்ப எதிர்பார்த்துருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பயங்கரமான ஆஃபர்ஸ்லாம் வந்துனுக்கு. ஸோ அவரை மேபி அவர் வந்து அதுக்கு வந்து டிக்கெட் எடுத்துட்டு அதுக்கு போகவர்னு நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ போஸ்ட் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோடைய 169 படம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதனால் இப்போதைக்கு நம்ம கன்ஃபார்மாக சொல்லிட முடியாது இந்த படத்தோடைய ப்ராஜெக்ட் எப்படி போகுன்றது. ஸோ பார்ப்போம், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க. ஸோ எலெக்ஷனுக்கு அப்புறமேட்டா ரஜினி சார் வந்து மறுபடியும் சினிமாவில் நடித்தா அது நல்லா இருக்குமா, அவர் ஜெயிக்கிறாரு தோக்குறாருன்றதெல்லாம் அடுத்த விஷயம், மறுபடியும் அவர் சினிமாவுக்கு என்ட்ரி ஆனாக்கா அது நல்லா இருக்குமா, அது உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்றத கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.